வணக்கம் சார். வணக்கம்ங்க. ஸோ இந்த ஆஃப்டர் கொரோனா வந்து இந்த மோஸ்ட் டிஸ்கஸ்டு டாபிக்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் சாப்பிடாதீங்க, வாங்காதீங்க. நீங்கள் வந்து இப்போ ஆஸ் அ வெண்டாராக நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார், இந்த இஷ்யூவை? ஸோ இப்போது இது ஃபஸ்ட் டைம் கிடையாதுங்க. அதாவது கொரோனா வைரஸ்னால சிக்கன் சாப்பிடாதீங்க, சார்க்னால சிக்கன் சாப்பிடாதீங்க, பேர்ட் ஃப்ளூனால சிக்கன் சாப்பிடாதீங்க, இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இந்த தடவை வந்து அதோட இம்பேக்ட் வந்து ஒரு 10 மடங்கு மேலே இருக்குது, 10 டைம்ஸ்க்கு மேலே இம்பேக்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன்ன்றது ஒரு சிங்கிள் பிக்கஸ்ட் திங் இன்றைக்கி. அதாவது ஒரு ஜனங்களால் சாப்பிட முடியும்னா எவ்வளோ கேரட் சாப்பிட முடியும், எவ்வளோ பீட்ரூட் சாப்பிட முடியும், எவ்வளோ வெங்காயம் சாப்பிட முடியும்லாம் பார்க்கும்போது சிக்கனோட வேல்யூ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் முதல்ல அட்டாக் ஆகிறதே சிக்கன் தான். ஸோ இதுக்கு ஆல்ரெடி வந்து மக்களுக்குள்ளே இந்த மாதிரி பல வருஷமாக சிக்கன் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்லி இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதுக்கும் சிக்கன் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். பட் அது வந்து 100% உண்மையே கிடையாது. ஏன்னா சிக்கன் வந்து பெஸ்ட்டு ஃபார் இம்யூனிட்டி, பெஸ்ட்டு ஃபார் ப்ரோட்டீன். இன்றைக்கி ஒரு சீப்பஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் பாடி கிடைக்கிறது வந்து சிக்கனில் தான். ஸோ அந்த சிக்கன் சாப்பிடாதீங்கன்றது 100% ஒரு வதந்தி இல்லை ரூமர் தான். அதை வந்து ஜனங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஓகே சார், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இஷ்யூ வந்து கிரியேட் ஆன உடனே லைக் நிறையா சிக்கன் வெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து லைக் ஃப்ரீ சிக்கன் சப்ளை இல்லை சிக்கன் ரிலேட்டடான ஃபுட்டு வந்து அவங்க டிஸ்பிளேக்கு வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இது பண்ணாமல் நம்ம சயின்ஸாக லைக் அந்த மாதிரி எதனா ஒரு ப்ரூஃப் நம்ம பப்ளிக் கொடுத்தா இன்னும் நம்புவாங்களோ? சி, முதல்ல பார்த்தீங்கன்னா சிக்கன் சரி, மட்டன் சரி, சீ ஃபுட் சரி, இது வந்து நிறைய வந்து பிக்கஸ்ட்டு கன்செப்ஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ, டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ நீங்கள் மெடிக்கல் ப்ரூஃப்ன்ற மாதிரி கேட்குறீங்க இல்லையா, எந்த ஊரில் எப்படி இருக்குன்றது பாருங்கள். முடிஞ்சு நீங்கள் ஒரு ஜெர்மனி எடுத்துக்கோங்க, இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை எனி டெவலப்டு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மீட், அதாவது சிக்கனோ மட்டனோ, அந்த கண்ட்ரீஸில் பீஃப் கூட இருக்கும். ஸோ இங்கேயும் இருக்குது. பட் நம்ம சிக்கன் மட்டன் சீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 4 degrees மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஃப்எஸ்எஸ்ஐலையும் டபிள்யூஹெச்ஓல என்ன சொல்கிறாங்கன்னா மீட் வந்து அந்த 5 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்குள்ளே எப்போயுமே இருக்கக்கூடாதுன்றாங்க. ஒன்று 0 to 4 இருக்கணும், இல்லைனா வந்து -18 இருக்கணும். அதாவது ஃப்ரோசன்னு சொல்லுவாங்க. 0 to 4 சில்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் வாட்டர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும், அதுதான் வந்து சில்டு. அதே வாட்டரை நீங்கள் வந்து மேலே இருக்கிற ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும், ஐஸ் க்யூப்ஸ். ஸோ அதுதான் ஃப்ரோசன். சிக்கனும் அதே மாதிரி கல் மாதிரி ஆகிடுச்சுன்னா அதை தா பண்ணணும். அது வந்து குக் பண்ணும்போது அந்தளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லாதனால சில்டுன்றது தான் கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் மீட். இப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து டேரெக்டாக நம்ம குக்கிங் டெம்பரேச்சர், குக்கிங் டெம்பரேச்சர்ன்றது உங்களுக்கு 100 டிகிரிஸ்க்கு மேலே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு குழம்பு பண்ணிங்கனாலேயோ ஃப்ரை பண்ணிங்கன்னா அது செவரல் ஆல்மோஸ்ட் 300-400 டிகிரிஸ் வரைக்கும் கூட போகும். உங்களுக்கு ஒரு ஆயில் ஃப்ரைல எடுத்திங்கன்னா, தண்டூரியில் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சேஃப். 60 டிகிரி தான்னா சேஃப், இல்லை 0 to 4 இருக்கணும். பட் இன்றைக்கி எங்கேயுமே நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பட் இதே தான் ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸில், நீங்கள் இந்த மாதிரி டெவலப் கண்ட்ரியில் போகும்போது மீட்டை எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்லாட்டர் பண்ணோடனே பிளாஸ்ட் சில்லர்ஸ் யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை புல் டவுன் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ், எந்த ஊரில் நீங்கள் போனீங்கனாலும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். பட் நம்ம ஊரில் ஐ திங்க் கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன் இன் இம்ப்ளிமெண்டிங் திஸ். இது வந்ததுனாலே உங்களுக்கு வந்துட்டு சி பாக்டீரியா, வைரஸ், கொரோனா இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்குது. அதெல்லாம் கிட்டத்தட்ட 3000 வருஷம் இல்லை 10000 வருஷம் எவ்வளோ வருஷத்துலுமா இருக்குது. நம்ம அவங்களோட இருந்துகிட்ருக்கோம், அவ்வளோதான். நம்ம அதை சகிப்புத்தன்மையை நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா லைக் இந்த வைரஸ் அஃபெக்டடான சிக்கன் கூட இந்த டெம்பரேச்சர் இருக்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு நல்ல சிக்கனாக கன்சிடர் பண்ணலாம். வைரஸ் வந்து சிக்கனை அஃபெக்ட் பண்ணாதுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் இது எப்படி பார்க்கணுன்னா ஒரு சிக்கனை வந்து நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணோன்னே இப்போ என்ன ஆகுது, இப்போ நீங்கள் இப்போ அந்த சுற்றி இருக்கிற அந்த ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்கும், ஏகப்பட்ட வைரஸ் இருக்கும், இப்போ என்ன சுற்றி கூட நிறைய இருக்கும். அதுக்கு எனக்கு இம்யூனிட்டி இருக்குன்னு அர்த்தம், அதை தாங்கிக்கிறதுக்கு எனக்கு இம்யூனிட்டி இருக்குன்னு அர்த்தம். இம்யூனிட்டி குறைஞ்சால் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் பண்ணும். சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் சிக்கன் ஆல்சோ. ஸோ வெஜிடபிள் கூட எத்தனையோ பாக்டீரியா ஏன் கெட்டு போகுது, ஏன் வாம் வருது, நம்ம ஏன் அதுக்கு பெஸ்டிசைட் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா சேம் திங் தான். வெஜிடபிளாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். அதை 0 to 4 வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த மைக்ரோ ஆர்கன் கவுண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு 2 hours டைமில் வந்து ஒரு 10,000-20,000 இருக்கும்.
இதே வந்து வெளியில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதே 2 ஹவர்ஸில் 10 லட்சம் ஆகிடும். இன்னும் 1 மணி நேரத்தில் 10 லட்சம் வந்து 1 கோடி ஆகும், 1 மணி நேரத்தில் 10 கோடி ஆகும். இப்படி வளர்ந்துக்கிட்டே போகும். இது 0 to 4 வைக்கும்போது 10, 20, 30,000 தான் இருக்கும் ஃபார் 24 ஹவர்ஸ். அதுதான் கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த டெம்பரேச்சர் எக்ஸீட் ஆகும் போது அதை நம்ம மறுபடியும் அந்த டெம்பரேச்சருக்கு திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த அந்த சிக்கனை அவங்க இது பண்ணும் போதே அந்த 0 to 4 டெம்பரேச்சருங்கிறதுலே வைக்கணும். அப்போ தான் அது வந்து அதோட குவாலிட்டி வந்து மாறாமல் இருக்கும். ஆமாம், அதுதான் கோல்டு செயின்னு சொல்கிறாங்க. இது கோல்டு செயின்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தான் வந்து இன்னும் பெரிய லெவலில் இல்லையே ஒழிய எல்லா டெவலப்டு நேஷன்லேயும் கோல்டு செயின்ன்றது இருக்குது. கோல்டு செயின்ன்றது என்னென்னா எங்கே கட் பண்ணுறோமோ அதுலேருந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகிற வரைக்கும் அது 0 to 4 இருக்கும். அதுக்கப்புறமா கஸ்டமர் என்ன பண்ணணும்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க சிக்கனை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வீட்டில் அதை எடுத்துகிட்டு உங்கள் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ டேப் வாட்டர் என்ன டிகிரீஸில் இருக்கும்? கண்டிப்பாக 0 to 4 இருக்காது. அதுக்கப்புறமா அந்த டேப் வாட்டர் ஆரோ வாட்டரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரோ வாட்டர் கிடையாது. ஸோ அதனால் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன என்கிட்ட கேட்டாங்கன்னா இதெல்லாம் நான் சொல்லும்போது இது வந்து நாங்கள் 3 வருஷமாக அதை தானே சாப்பிட்டுட்ருக்கேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்றது. சி, பிரச்சனை இல்லைன்னா உங்கள் இம்யூனிட்டி பெட்டராக இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் இம்யூனிட்டி நல்லா இருக்குன்றதுனால வந்து ஒரு நல்ல விஷயத்தை இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒரு சின்ன காய்ச்சலாக கூட இருக்கலாம், இதனால தான் வந்திருக்குமோன்னு உங்களுக்கு தெரியாது. எப்போவுமே நம்ம சேஃபாக ப்ராடக்டை சாப்பிட்றது ஆஸ் பர் சயின்டிஃபிக் எவிடென்ஸோடு இருக்கிறது எப்போவுமே நல்லது. ஓகே, ஸோ இப்போ ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இப்போ ஃப்யூச்சரில் வந்து என்னெல்லாம் பண்ணலான் இருக்கீங்க சார்? ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது வந்து ஒரு எவ்ரி ஒரு நாளும் ஒரு ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷன் தான் நான் சொல்லணும். முதல் வாரம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்தது, மார்ச் முதல் வாரம். ரெண்டாவது வாரம் வந்து சிக்கன் மொத்தம் மார்க்கெட்டை கிராஷ் ஆகிடுச்சு. பட் எங்களோட மார்க்கெட் கிராஷ் ஆகலை, எங்களது பர்டிகுலர் எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் கொடுக்குறது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே ஃபார்மர்ஸ் கிட்டே போயிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட இந்த ப்ரைஸில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் ப்ரைஸஸில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் வந்து ஒரு சில தவறான முறைகளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக. நாங்கள் சொன்னால் அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, எங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் வேணும்னு சொன்னோம். ஸோ அதை நாங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் தெரியப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் கூட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க ஏன் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் உங்கள் சிக்கனுக்கும் வெளியில் இருக்கிற சிக்கனுக்கு. அப்போ நாங்கள் சொன்னோம் எங்கள் சிக்கன் ஆன்டிபயோட்டிக் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களோட சேல்ஸ் வந்து ரொம்பவே க்ரோ ஆகிடுச்சு. இப்போது அந்த அவேர்னஸ் வந்து வரணும். பட் எங்களை பற்றி பார்க்குறதோட இண்டஸ்ட்ரிக்கே, அதாவது வந்து சிக்கன்ன்றது சிங்கிள் லார்ஜஸ்ட் கன்சப்ஷன் ஐட்டம். சிக்கனோ ஃபிஷ்ஷோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை வேல்யூ. இப்போது ஒரு மாதத்தில் மளிகை சாமான் வாங்குறதுல ஒரு 15-20% பார்த்திங்கன்னா சிக்கனுக்கோ மட்டனுக்கோ சீ ஃபுட்டுக்கோ தான் செலவு பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாலுக்கு செலவு பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்களோட லிஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எஃப்எஸ்எஸ்ஐயும் சரி, வேறு என்ன அத்தாரிட்டிஸ் இருக்காங்களோ கார்ப்பரேஷனும் சரி, இந்த ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. ஓகே, கவர்மெண்ட் சார் இப்போ லைக் இது ஜென்ரலாகவே இந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுற இந்த குவாலிட்டிங்கிற முக்கியமான விஷயத்தை தான். ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து ரொம்ப ஹைஜீனாக இருக்கணும், ப்ளஸ் ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ இந்த குவாலிட்டி எப்படிலாம் மெஷர் பண்ண, ஏன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ஒரு நார்மல் ஷாப்பில் போய் வாங்கிட்டு அதை நார்மலாக எப்படி குக் பண்ணி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பிட்றோம். இனிமேல் இது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்னா லைக் எப்படி வாங்கணும், அதோட ஹிஸ்ட்ரி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸோ இதில் 3 விஷயங்கள் இருக்குதுங்க. ஒன்று வந்து சோர்ஸ், அதாவது அது எப்படி அந்த கோழியோ இல்லை மட்டனோ இல்லை கோட்டோ இல்லை ஒரு சீ ஃபுட்டோ வந்ததுன்றது முக்கியம். சோர்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபார்ம்லேருந்து வந்தது இது வந்து ஓரளவுக்கு பார்க்கணும். அது வந்து ஒரு நார்மல் கஸ்டமரால் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க எங்கேயாவது ஒரு ரேண்டம் இடத்துல வாங்கும்போது கண்டிப்பாக பார்க்க முடியாது. அது ஒரு கஷ்டம்தான். அது வந்து ஒரு நம்பிக்கையாக அவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் அது. அதுக்கு மேலே எங்கேருந்து வருதுன்றது ஒன்றுன்னு அவங்களால பார்க்க முடியாது. பட் அது ஓரளவுக்கு முக்கியம். ரொம்ப முக்கியமானது அதை எப்படி கட் பண்ணி அதை கொடுக்குறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த 0 to 4 degrees நான் சொன்னது வந்து அவங்க கொடுக்குறாங்களா, கட் பண்ணோடனே சில்லுன்னு வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றது. இன்னொன்று எஃப்எஸ்எஸ்ஐயில் என்ன சொல்கிறாங்கன்னா கோழியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையில் பின்னாடியே வச்சுருப்பாங்க, கண்ணு முன்னாடியே கல் பண்ணி அந்த டீஃபெதர்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸை பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க கையில். அந்த டீஃபெதரிங்குக்கும் உங்களோட அந்த கோழிக்கும் மினிமம் 1 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கணும். இதுதான் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயில் இருக்கிற ரெக்கமெண்டேஷன். பட் அந்த மாதிரி எங்கேயுமே பண்ண முடியாது, பண்ணுறதும் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள்
ப்ராசஸிங் பிளான்ட்லேருந்து ஒரு கோல்டு செயினில் அங்கேருந்து நாங்கள் கொண்டு வந்து எங்கள் ஸ்டோரில் கட் மாத்திரம் பண்ணி கொடுக்கணும். கஸ்டமருக்கு சின்ன கட் வேணுமோ பெரிய கட் வேணுமோ இல்லை போன்லெஸ் வேணுமோ அது மாத்திரம் தான் நாங்கள் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸு, செகண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, தேர்டு குக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணனா கூட குக்கிங் வந்து எப்போவுமே 70-80 டிகிரிக்கு மேலே தான் நீங்கள் குக் பண்ணும். எப்படி குக் பண்ணாலும் நீங்கள் ஒரு குழம்பு வச்சிங்கனாலும் 100 டிகிரி மேலே தான் இருக்கும், ஃப்ரை பண்ணாலும் 100 டிகிரி மேலே தான் இருக்கும், அது பண்ணணும். ரெண்டாவது வீட்டில் வந்து வாஷ் பண்ணுற தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கோல்டு செயினில் அவங்களே ஆரோ வாட்டரில் வாஷ் பண்ணி கொடுப்போம், இப்போ நாங்களாம் அப்படி தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி செயினில் வாங்கணும். இல்லைனா வந்து அவங்க வீட்டில் வாஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு ஆரோ வாட்டரில் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு டீப் குக்கிங் பண்ணணும். அதாவது கொஞ்சம் சில டைம்லலாம் வந்து ஒரு சிக்கன் கொஞ்சம் ரொம்ப குக் பண்ணாமல் சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக அவங்க தவிர்க்கணும். ஸோ அவங்க சைடில் என்ன பண்ண முடியும்னா கடைசியில் இருக்கிறது அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ப்ராசஸிங் முடிஞ்சவருங்க கண்ணில் பார்க்கலாம். சோர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை தான், இது தான் அவங்க பண்ணணும். பட் இந்த ரெண்டாவது மூணாவதும் பண்ணாலே 95% வந்து சேஃப், ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ஓகே சார், தேங்க்யூ. இன்னொரு மித்து என்னென்னா, லைக் இப்போ கோழி வாங்காதீங்கன்னா அதோட முட்டையும் சேர்ந்து வாங்காதீங்க. ஏன்னா இப்போ கோழியை பாதிச்சுன்னா அது முட்டையும் பாதிச்சிருக்கும். பட் முட்டையில் வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இருக்குது, லைக் குழந்தைகளுக்கு நல்லது, ப்ரெக்னென்ட் லேடிஸ் நல்லதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் அதை கன்சியூம் பண்ணுறாங்க. பட் அப்போ எக்கு வந்து இதே மாதிரி அந்த குவாலிட்டியை வந்து எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஸோ எக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் மாதிரி உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது. இன்னும் ஒன்ஸ் நீங்கள் உடச்சி ஊற்றும் போதே உங்களுக்கு இதில் பேனில் நீங்கள் போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சதும் அந்த எக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். ஸோ அது பார்த்தாலே போதும், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது எக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். ஸோ ஃபைனலாக வந்து இப்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து இப்போ சிக்கன் சாப்பிட்றது இம்யூனிட் லெவலுக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு இப்போ நாங்கள் ரீசெண்டாக சந்தித்த டாக்டர்ஸ் கிட்டையும் கேட்டிருக்கிறோம். லைக் நல்லா குக் பண்ணி சாப்பிட்டா போதும், ஹாஃப் குக் பண்ணால் தான் பிரச்சனை அப்படின்றாங்க. ஆமாம். ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக, ஆஸ் அ சிக்கன் வெண்டராக நீங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்கிறது என்ன சார்? ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அதை வந்து சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. நம்ம வந்து ஆல்ரெடி சாப்பிட்றவங்க கண்டினியூ பண்ணி சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. மெடிக்கல் டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஃபுட் சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே இது சேஃப், எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க, 0-4 டேஸில் இருக்கான்னு பாருங்கள், அவ்வளோதான். அது இருந்தால் போதும்.